ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பகரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகமெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 26/6/2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. காலை 8:07 பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் அனுஷம். காலை 9:04 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 5:00 to 6:00 வரை. ராகு காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு. தைரிய வீரியஸ்தானாதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறது மற்றொரு சிறப்பு. ஜீவன அதாவது ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது இன்னொரு சிறப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மகர ராசியில் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது அற்புதமான சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும் பொழுது நீங்கள் சந்திராஷ்டமத்தை நினச்சி வெறுப்பு ஏற்படுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கனி வகைகள் தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TZ. கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பக்குவமான பண வரவுகள் சிக்கல் இல்லாமல் சேரக்கூடிய சீரான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதால தனம் சம்பந்தப்பட்ட வகை அதிகாரமான வகையிலேயே தனமும் பணமும் சேரக்கூடிய தாராளமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அமையும். எதிர்பார்த்த வரவுகள் ஏராளமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும். தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய சிறப்புகள் சேரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் பொறுப்பாக அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருவூர் மங்கம்மா. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறி பிரபல்யம் உதயமாகக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவுகளுக்கும் பண வரவுகளுக்கும் பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே மரியாதையோடு கூடிய அந்யூன்யம் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமையான சூழ்நிலைகள் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KS. உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்களும் எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே
தைரிய வீரிய ஸ்தானாதிபதி புதன் பகவானும் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மனசில் இனம் புரியாத உற்சாகம் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் விலகி வெகுமானம் அதிகமாகக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தானம் பண்ணுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரியூர் எல்லை மாதா. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XW. மரபுகளையும் உறவுகளையும் மனசார மதிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் மனதில் கிளர்ச்சியும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் உத்தியோக வாய்ப்பு அமையும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி இடமாற்றமும், அதாவது விரும்பிய இடமாற்றமும் வேண்டிய பணி உயர்வும் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த சொந்த தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொர்ண தானம் செய்கிறது, சொர்ண தானம் பண்ணுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்திரகாளி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EM. வசீகர முகமும் வார்த்தைகளில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களாலும் பணிவான செயல்களாலும் காரியத்தில் வெற்றி காணக்கூடிய வீரியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நிச்சயமான நேர்மைகளும் நிச்சயமான மேன்மைகளும் இன்றைய நாளில் அமையும். உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் நீண்ட நாளாக ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இன்றைய நாளில் நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நிச்சயமாகவே அமையும். ஆன்மீக சாஸ்திரப்படி மட்டுமில்லாமல் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயுலிங்கம், அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YJ. நேர்மையை நேசிக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பாக்கியஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் அதற்கான வருமானங்களும் இன்றைய நாளில் அமையும். தூர தேச பயணங்கள் மூலமாக வெளியூர் பயணங்கள் மூலமாக வெற்றியோடு கூடிய பண வரவும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை ஸ்ரீ ரங்கநாதர், அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NG. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாக அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனை மூலமாக பெருவாரியான தன வரவுகளை சந்திக்க முடியும். தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும். உப ஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்திலேயே மாறி இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேன் தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி, அதாவது தேன் தானம் செய்து பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன், அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FV.
தன்னடக்கமும் தார்மீகமான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் கடந்த காலங்களில் இருந்த தொல்லைகள் விலகி வெகுமானங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். ஜீவனஸ்தானாதிபதியாகவும் சப்தமஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால கற்ற கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சகாயமான முறையில் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பர நடராஜர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DA. ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணமும் அடிப்படை சிந்தனையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டம ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் மரபை மீறி பேசிய உறவுகள் இன்றைய நாளில் மனதார வந்து பழகக்கூடிய சேர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கள்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MK. குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலை போல் வரும் துன்பங்கள் பனி போல் நீங்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதால பெண் பிள்ளைகளுடைய அதிகாரமும் பெண் பிள்ளைகளுடைய திறமையும் வெளிப்படக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். பெண் பிள்ளைகளுக்கு யோக அமைப்புகள் அதிகமாகுதுங்க. தப்பாகவே சொன்னால் கூட அப்பா சொல்லக்கூடிய வார்த்தையை அனுமதியோடு கேட்டுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் அதற்குண்டான பாக்கியமும் இன்றைய நாளில் மிகுதியாகுது. கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான வருமானமும் தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பலமான வசியமும் இன்றைய நாளில் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சை வாழையம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RA. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் சிந்தனையில் முதிர்ச்சியும் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான், அதுவும் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமைகள் அதிகரிக்கும். அப்பா வழி சொத்துக்களில் கடந்த காலங்களில் இருந்த சிக்கல்கள் விலகி உங்களுக்கு இன்றைய நாளில் சந்தோஷங்களும் சமாதானங்களும் மிகுதியாகும். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேருது அப்படிங்கிறத விட அடுத்த பட்ச அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் வருமானங்களும் வாய்ப்புகளும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SB. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் நெற்றியில் பொட்டு வைக்கிறது எந்த மாதிரியான அளவுக்கு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது, அந்த மாதிரி நெற்றியில் பொட்டு வைப்பதற்குண்டான மகத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கலாம். பொதுவாகவே ஆன்மீக சாஸ்திரப்படி வாழ்வியல் சாஸ்திரப்படி நெற்றி பொட்டில், அதாவது நடு நெத்தியில் மைய நெத்தியில் 2 புருவங்களுக்கு மத்தியில் வந்து பொட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை எதனால் நமக்கு சாஸ்திரம் கற்று வச்சுருக்குது அப்படின்னா, சொல்லி வச்சுருக்குது அப்படின்னா, மனித உடலில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனித உடலில் வந்து இருக்கக்கூடிய நாடி நரம்புகளோட முக்கியமான பகுதி
குவியக்கூடிய, இணையக்கூடிய, தட்டி எழுப்பக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி இந்த நெற்றி பகுதிக்கு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. தெய்வத்தை பொறுத்தளவுக்கு, ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு, தெய்வ உருவத்தை பொறுத்தளவுக்கு சிவபெருமானுக்கு நெற்றியில் ஒரு கண் இருந்ததாகவும், அந்த நெற்றிக்கண்ணை திறக்கும் பொழுது, தேவைப்படும் பொழுது, அவசியப்பட்டால் அந்த நெற்றிக்கண்ணை திறக்கும் பொழுது மிகப்பெரிய அசாத்தியமான ஒரு அசாதாரண சூழ்நிலைகளும், அதே சமயத்தில் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரங்கள், புராணங்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருந்தாலும், சாதாரண மனுஷாலாக இருக்கக்கூடிய நமக்கு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பிரச்சனைகளை அர்ஜனை இல்லாமலேயே அப்புறப்படுத்தக்கூடிய பாக்கியம் உங்களுடைய நெற்றி பகுதியில் இருந்துகிட்டு இருக்குது. இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நெற்றியில் உங்களுடைய நாடி நரம்புகளில் இருக்கக்கூடிய நல்ல விதமான சக்திகள் கூடி குவியக்கூடிய அந்த நெற்றி பகுதியை நீங்கள் ஒரு முறை தட்டி எழுப்பும் பொழுது, அதாவது உங்களுடைய வலதுகை பெருவிர வலதுகை ஆள்காட்டி விரலாலோ அல்லது மோதிர விரலாலோ அந்த நெற்றி பொட்டை தொடும் பொழுது உங்களுடைய உடம்பில் வந்து ஒரு அதிர் சக்தி, அதாவது மின்காந்த சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுடைய உணர்வில் இருக்கக்கூடிய, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய, ஆள் மனதில் இருக்கக்கூடிய அற்புதமான எண்ணங்களை தட்டி எழுப்பக்கூடிய அற்புதமான சக்தி இந்த நெற்றி பொட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. இது மட்டுமல்லங்க, பார்க்குறவங்க பார்வையில் இருக்கக்கூடிய தோஷ பார்வைகளை அப்புறப்படுத்தக்கூடிய அமைப்பும், சந்தோஷமான சூழ்நிலைகள் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பும், திஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து உங்களை கட்டி காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பும் இந்த நெற்றி பொட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.